வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம FZ25 உடைய ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்ன மாடிஃபிகேஷன், அது எந்த மாதிரி நமக்கு பைக்கு யூஸ் ஆகுது, அதனால என்ன நமக்கு பெனிஃபிட்ஸ், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ மறக்காம நம்ம வீடியோவை ஸ்கிப்பா நாம பாருங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல FZ இந்த பைக் 250 பைக் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணாம நான் ரிவ்யூ பண்ண அப்படின்னா அது நல்லாவே இருக்காது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? அதனாலதான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வாங்கி நம்ம பைக்கு பிக்ஸ் பண்ணி ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் இந்த வீடியோ எடுக்கிறேங்க, சரிங்களா? அது என்ன மாதிரி அப்டேட், அது என்ன மாதிரி மாடிஃபிகேஷன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப போய் பாக்கலாங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைக் FZ250. இந்த பைக்ல நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த சேடில் ஸ்டே, அப்புறம் இந்த டாப் ரேக்கு, அப்புறம் முன்னாடி அந்த வைசர், அப்புறம் கொஞ்சம் அந்த ஃபாக் லேம்ப்பு, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு தனி ஒரு வீடியோ மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், மேலே கார்ட்ஸ்லையும் போடுறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த பைக்குக்கு நான் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்களா? பாருங்கள், இதுதான் அந்த மாடிஃபிகேஷன். பிஎஸ் கஸ்டம்ஸ், ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட் தான் வாங்கி போட்டிருக்கேன். ஹேண்டில் பார் ரைசர், ஓகேங்களா? இந்த FZ250 BS6க்கு ஹேண்டில் பார் ரைசர் ஒன்று போட்டிருக்கேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் ரைசர், ஓகேங்களா? பிஎஸ் கஸ்டம்ஸில் இந்த 1.5 இன்ச் ஹேண்டில் பார் ரைசர் மட்டும்தாங்க இருக்குது. அதாவது போத் FZ250 BS6 அண்ட் BS4 இந்த ரெண்டுக்குமே. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் வாங்கி இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் வாங்கி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1200 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ரைட் பண்ணிட்டேங்க, சரிங்களா? இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 1.5 இன்ச்சுங்க, அதாவது பார்த்திங்கன்னா இவ்வளோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து ஹேண்டில் பார் இந்த இடத்துல இருந்தது, அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1.5ங்கிறது இவ்வளோ இன்ச் கீழே டவுன் வரும், தெரியுதுங்களா? இவ்வளோ டவுன் வரும். நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் இந்த இடத்துல இருந்ததுங்க, ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே கொஞ்சம் இந்த பைக்குக்கு வந்து தகுந்த மாதிரி தான் பொசிஷன் இருக்கும். பட் அது லாங் ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் லுக்கு வந்து இப்படி தாங்க இருக்குது நம்ம பைக்குக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைசர் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் பிளேட்டுக்கிட்ட இருக்க மாதிரி இருக்கும், இந்த நேரம் இருக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஹைட் ஆயிருக்கு. இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஹைவேயில் நீங்கள் ரைட் பண்ணும்போது கொஞ்சம் அப்ரைடாக இருக்கும் பொசிஷன். எந்த அளவுக்கு உங்களுக்கு அப்ரைட் பொசிஷன் கிடைக்கும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் அளவுக்கு இருக்குங்க உங்களுக்கு. அதாவது ஹிமாலயனோட கம்ஃபர்டபுள் இதுவும் வராது, இருந்தாலும் அந்த ரைடிங்குடைய நீங்கள் இந்த ஹேண்டில் பார் ஹோல்ட் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த பொசிஷன் வந்து கிட்டத்தட்ட ஹிமாலயன் அளவுக்கு வருங்க. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக இருக்குது, ஒர்த் ஃபார் பையிங்னே சொல்லலாம் இந்த ப்ராடக்ட். நான் கூட இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா பாருங்களேன், இந்த இது வந்து கரெக்டாக செட் ஆகுமா ஆகாதா, அதுவும் இல்லாமல் இது ஹேண்டில் பாருங்கன்னா கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் கரெக்டாக செட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், இது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிரும். ஒரிஜினாலிட்டி வருமா அந்த அளவுக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. பட் இந்த ப்ராடக்ட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு எப்போ கிடைச்சிது அப்படின்னா இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 22nd நவம்பர், ஓகேங்களா? நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா 18th, அதாவது ஃப்ரைடே, லாஸ்ட் வீக் ஃப்ரைடே நமக்கு கிடைச்சிதுங்க. கிடைச்ச உடனே ஈவினிங்கே போயிட்டு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த 4 போல்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த 4 போல்ட்டை மட்டும் அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஜஸ்ட் கொஞ்சம் ஹேண்டில் பார் இப்போ மேலே தூக்கிட்டு இந்த ரைசர் இருக்கு இல்லைங்களா, இங்கே பாருங்கள், இந்த ரைசரை வந்து போட்டு அதுக்கு மேலே அப்படியே ஹேண்டில் பாரை உட்கார வச்சு அப்படியே அவங்க வந்து இந்த ஸ்க்ரூ கொடுத்துறாங்க, அதாவது டிஃபால்ட்டாக வர ஸ்க்ரூ விட இந்த ஸ்க்ரூ கொடுத்துறாங்க அவங்களே. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ரைசர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஹேண்டில் பார் தூக்கி இங்கே இது மேலே இந்த ரைசர் மேலே உட்கார வச்சுட்டு நம்ம அப்படியே போல்ட் மட்டும் போட்டால் போதுங்க. ஒரு 2 செகண்ட் வேலை தான் ஆகும், சரி 2 செகண்டுங்கிற ஒரு 2 நிமிஷத்து வேலை தான் ஆகும். அன்ஸ்க்ரூ பண்ணுறோம், அந்த ரைசர் எடுத்து இதில் உட்கார வைக்கிறோம், திரும்ப ஹேண்டில் பார் மேலே வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுறோம், அவ்வளோதாங்க. பெருசாக ஃபிக்ஸிங்கெல்லாம் ரொம்ப டைம் இல்லை. அப்புறம் இந்த ரைசருடைய கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. அதாவது இந்த ரைசர் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாங் ரைடு போகும்போது இந்த ரிஸ்ட்டு பெயினாக இருக்கும், கொஞ்சம் ஷோல்டர் கொஞ்சம் பெயினாக இருக்கும். பட் இந்த ரைசர் போட்டதுக்கப்புறம் இந்த 1000 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா,
அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட நம்ம திலீப் ப்ரோ அவரும் வந்திருந்தாரு. ஸோ அவரு கொஞ்சம் நேரம் ரைட் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு ஒரு பாதி ஒரு 300 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிருப்பாரு. மீதி இருக்கிற ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ரைட் பண்ணிடுவேன். அப்படியே அட்டகாசம் இருக்குங்க. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கூட நம்ம இந்த ரிஸ்ட் பெயின், இந்த ஷோல்டரு, இந்த முழி, இது எல்லாமே எங்கேயுமே நமக்கு பெயின் இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரைட் பண்ணும்போது எப்படி சொல்கிறது, கம்ஃபர்டபுளுங்க, அவ்வளோ சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ யாராச்சும் இந்த மாதிரி எஃப்இசட்க்கு வந்து ஹேண்டில் பார் ரைசர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பிஎஸ் கஸ்டம்ஸில் போயிட்டு இந்த வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் டீடெயில்ஸ் நான் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ப்ளஸ் 100 ஷிப்பிங்க்கு, ஓகேங்களா. உங்களுக்கு வந்து நீங்கள் மோடு, அதாவது யூபிஐ யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் டேவே வந்து டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. இல்லை கிரெடிட் கார்டு அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா 3 டேஸ்க்கு அப்புறம் தான் டிஸ்பேச் பண்ணுவாங்க. அதை பார்த்து அது அதனால் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. அது அது ஏன் கிரெடிட் கார்டுக்கு மட்டும் 3 டேஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய பேமெண்ட் நமக்கு டெபிட் ஆயிரும். பட் அவங்களுக்கு கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து டிஸ்பேச் ப்ராடக்ட் வந்து டிஸ்பேச் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. பட் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக உங்களோட ப்ராடக்ட் வந்து ப்ளூ டாட்ல தான் வரும். 3 டேஸில் உங்களுக்கு ரீச் ஆயிரும் ப்ராடக்ட் வந்து, சரிங்களா. இப்போ ரைசர் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு தரேன், ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு ஆர்டர் எந்த வெப்சைட்டில் வாங்குங்கிறத சொல்லிட்டேன், எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத சொல்லிட்டேன், கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன ப்ரைஸ், இந்த நாலுமே சொல்லிட்டேங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதாங்க மெயின்னு நினைக்கிறேன். பட் இது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரிஜினாலிட்டிக்கு எந்த பிரச்சனையும் வரலங்க. எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. லாங் ரைடு 1000 கிலோமீட்டர்ஸ் நான் ரைட் பண்ணி முடிச்சுட்டு தான் இந்த ரிவ்யூ உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. கண்டிப்பாக நீங்கள் யாராவது இந்த மாதிரி ரைசர் வாங்கணுன்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஎஸ் கஸ்டம்ஸில் போயிட்டு வாங்கிக்கோங்க. இது கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடையாது, இது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன், ஓகேங்களா. ஸோ வேற ஏதாவது டீல்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு அந்த டீல்ஸ் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன், ஓகேங்களா. பை பை, ஸ்டே டியூன் டு நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ மறக்காம நம்ம வீடியோவை கிளிக் பண்ணாம பாருங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. பை.